வணக்கம். சட்டமனுவிலே முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசில் திடீர் மாற்றங்கள் கொண்டுவரப்படல. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு தற்போது விடுக்கப்படல. அதன்படி என்னென்ன இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது பொங்கல் பரிசு பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவையாடினா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பண்ணோம் கிளிப் பண்ணுவோம். அப்போ தான் நான் டெலி போடுற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கிளப் போகலாம். இப்போ ரீசனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் 12 நாட்கள் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை என கூறப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளுக்கு 2022 12 நாட்கள் விடுமுறை என உணவுத்துறை தற்போது புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 2022 ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம் உள்ளிட்ட 12 நாட்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2022 ஜனவரி 14, 18 மற்றும் ஜனவரி 26, ஏப்ரல் 14, மே 1, 3, மே 5, ஆகஸ்ட் 31, அக்டோபர் 2, அக்டோபர் 5, அக்டோபர் 24 மற்றும் டிசம்பர் 25 ஆகிய 12 நாட்கள் ரேஷன் கடைகள் செயல்பட என உணவு பாதுகாப்புத்துறை தற்போது புதிய அறிவிப்போடு வெளியிட்டுள்ளது. அதே போன்று ரேஷன் கடைகளில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதில் தற்போது புகார் தெரிவிக்கலாம் என நம்பர் கொடுக்கப்பட்டது. அதன்படி 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பு 2022 ஜனவரி 3ஆம் தேதி வழங்கப்படும் என கூறப்பட்டது. இதனையடுத்து ஜனவரி 3ஆம் தேதி முதல் அனைத்து கடை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தற்போது 21 வகையான மளிகை பொருட்கள் கொடுக்கப்படும் என கூறப்பட்டது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு 21 வகையான பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும். இதற்கான உரிய பதிவுகள் ஒப்புதல் பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பொதுமக்கள் தங்களை காத்துக்கொள்வதற்கு தற்போது 1 மீட்டர் இடைவெளி, சமூக இடைவெளி கடைபிடிக்க, முகக்கவசம் கட்டாயம் அணி வேண்டும் என கூறப்பட்டது. தனிநபர் மனித இடைவெளியை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என கூறப்பட்டது. நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், பொங்கல் பரிசு தொகுப்பு அனைவருக்கும் வழங்கும் வகையில் ஜனவரி மாதம் வருகிற 7ஆம் தேதி நியாய விலை கடைகள் பணி நாளாக அறிவிக்கப்பட்டது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்து அரிசி குடும்பத்தாரர்களுக்கு வழங்குவதால் குறிப்பிட்ட நாளில் பெற இயலாதவர்கள் வேறு நாட்களில் பெற்றுக்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளன. இதன்படி பார்க்கும்போது இப்போலீசன 21 வகையான மளிகை பொருட்கள் மட்டும் நம்மளுக்கு தரப்புறாங்க. கூட நம்மளுக்கு வேஷ்டி சாலையும் நம்மளுக்கு தரப்புறதா ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. ஆனால் அதற்கான ரொக்க பணம் தற்போது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதாவது ₹1000 முதல் ₹3000 வரைக்கும் எந்த வகையான தொகையும் நம்மளுக்கு அறிவிக்கப்படவில்லை. நன்றி, வணக்கம்.